ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் 15/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10,746 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 47 புள்ளிகள் குறைந்து 0.44% டவுன் ஆகி நிஃப்டி 50 ஒரு தொடர்ந்து 5வது நாளாக நெகட்டிவ் கேண்டலை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். 15 நம்ம கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் 10,740 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இந்த 10,740 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,680 அப்படிங்கிற லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 10,900 மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது கால் ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. 30 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதுக்கடுத்து 10,800, 11,000, 11,100. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 16 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ளது 10,700. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்து 10,600, 800, 500, இதுவும் கூடுதலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற புட் ஆப்ஷன்ஸு. 10,746 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட முதல் சப்போர்ட் லெவல் வந்து 10,715, செகண்ட் சப்போர்ட் 10,684, தேர்ட் சப்போர்ட் வந்து 10,619. மேலே ரெசிஸ்டன்ஸ் 10,780, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,814, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,879. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 26,970 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,850, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,730, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,521. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 27,059, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,148, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,357. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேடான பங்குகளை நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பாரத் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி, சோலா ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட், என்டிபிசி, ஐஓசி, மேரிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர். 59 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் எல்டி, ஐஜிஎல், டிசிபி பேங்க், கான்கர், பிசி ஜுவல்லர், மைண்ட்ரீ, ஆர்சி லிமிடெட், இன்ஜினியரிங் சென், யூபிஎல், டிஹெச்எஃப்எல். இந்த பங்குகள் எல்லாமே லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். ஷார்ட் கவரிங்கில் ஜேஐஎஸ்எல், பேங்க் நிஃப்டி, போச் லிமிடெட், எஸ்காட்ஸ், ஹின் பெட்ரோ, ஈக்குவிட்டாஸ், சீட் லிமிடெட், ஏர்வேந்த், எஸ் பேங்க், விஇஎம்எல். ஸோ இந்த பங்குகள் இந்த 70 ஷார்ட் கவரிங் பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். 41 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப், நேஷனல் அலுமினியம், பவர் கிரிட், என்டிபிசி, கேஎஸ்சிஎல், கெயில், ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, ரெப்கோ ஹோம், பிபிசிஎல், டோரன்ட் பவர். 29 ஸ்டாக்ஸ் லான் அன்வெண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ராம்கோ சிமெண்ட், டிஸ்டிவி, நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டெக் மகேந்திரா, பெர்கர் பெயிண்ட், டாடா கம்யூனிகேஷன், பேட்டா இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஆர்காம். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் ஜெட் ஏர்வேஸ். ஸோ ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் போர்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் லிட் ப்ரொஃபஷனல் ரிசொல்யூஷன் பிளான், அந்த BLPRB, which process restriction under the provision of the RBI circular in order to meet a funding gap of nearly 8,500 crore. ஸோ இது வந்து ஜெட் ஏர்வேஸில் கவனிக்க வேண்டிய நியூஸு. அடுத்து மைண்டா இண்டஸ்ட்ரீஸ் நியூஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது வந்து ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் வந்து 26 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 11 crore இருந்து 26 கோடிக்கு மேலே ஜம்ப் ஆனது இந்த நிறுவனத்துக்கு Q3 ரிசல்ட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. அடுத்து ரெவென்யூ 2,123 crore 2,731 crore மேலே ரைஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து போர்டு அப்ரூவ்ட் வந்து ஈக்குவிட்டி ஷேரை வந்து 2 ரூபாய்க்கு மேலே வந்து 2 ரூபாய் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது போர்டு அப்ரூவ்ட் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹2 ஈச் ஆஃப் த கம்பெனி டு த ப்ரொமோட்டர் குரூப் ஆஃப், இது வந்து அப் டு அமௌண்ட் அக்ரீன் 200 crore மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. ஜேகே இண்டஸ்ட்ரீஸ் நியூஸில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்து எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் டவுன் 99%.
ஜெட் ஏர்வேஸோட Q3 ரிசல்ட் வந்து 587 கோடிக்கு மேலே நெட் லாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 165 கோடியில் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெட் லாஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 1% மேலே ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 686 கோடியில் இருந்து 6148 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ரெவென்யூவில். பட் வந்து லாஸ் நெட் லாஸ் வந்து 165 கோடி நெட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ONGC-யோட Q3 ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டு 8262 கோடிக்கிட்ட ப்ராஃபிட்டு, ரெவென்யூ வந்து 27684 கோடின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸோட Q3 வந்து ப்ராஃபிட் வந்து 68 கோடிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மணி கண்ட்ரோலில் போயிட்டு இருங்க, நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி என்டர்பிரைசஸ், சிஜி பவர், IDBI பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம், PC ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர், இதெல்லாம் தான் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட Q3 ரிசல்ட் என்னன்னு தெரியணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு மணி கண்ட்ரோலில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஜெட் ஏர்வேஸோட Q3 ரிசல்ட் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஜெட் ஏர்வேஸ்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ இந்த ஸ்டாக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த நிறுவனத்தை பற்றின எல்லா டீட்டெயில்டுமே இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள் நியூஸு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கிறது ஜெட் ஏர்வேஸோட Q3 ரிசல்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெட் ஏர்வேஸோட போர்ட் மீட்டு இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பங்கோடைய டீட்டெயிலையும் ஈஸியாக போய் மணி கண்ட்ரோலில் சர்ச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சிஸ்டமில் தான் பண்ணணுன்றது கிடையாது, ஆப் கூட நான் இதுக்கு முன்னாடி எப்படி என்னன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த பங்கு ஏறுது இறங்குது அப்படின்னாலும் அதோடய நியூஸ் தெரியணும்னா இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வந்து நெட் லாஸு 587 கோடி வந்து நெட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் இட்ஸ் குவார்டர் டு குவார்டர் லாஸஸ் நேரோடு கிவிங் த ஏர்லைன் மச் ரிலீஃப். ஸோ ஜெட் ஏர்வேஸ் ஹேட் இன்க்ளூட் லாஸ் 1297 கோடி இன் செகண்ட் குவார்டர். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இதில் இருக்கும், இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Q3 ரிசல்ட்டோட எக்ஸல் ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க PDF-ஆக, அதிலையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து இங்கே அசோக் லீலாண்டோட Q3 ரிசல்ட் எடுத்திருக்கேன், இதில் அப்டேட் பண்ணாதனால அசோக் லீலாண்டோட Q3 வந்து ப்ராஃபிட் ஃபால்ஸ் 22%, சேல்ஸ் ட்ராக் ரெவென்யூ 12% லோயர். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டியது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வால்யூம் வேர் டவுன் 17% டு 29,810 யூனிட்ஸ் அண்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் இன்க்ரீஸ்ட் 27.7% டு 13,953 யூனிட்ஸ் இயர் ஆன் இயர். ஸோ இது வந்து அசோக் லீலாண்ட் பங்கில் Q3 ரிசல்ட்டில் கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி நெஸ்டல் இந்தியா Q3 வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது. ஸோ ஒரு முக்கிய நிறுவனத்தை பற்றின Q3 ரிசல்ட் தெரியணும், இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா, நான் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா நாம் அதை அப்டேட் பண்ணலாம். FIIndia டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 250 கோடிக்கு மேலே நெட்டாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 1225 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய தகவல். ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்ஸ் வந்து 15ஆம் தேதிக்கு இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் சித்தா வெஞ்சர்ஸ், VCU, டேட்டா மெக்னஸ், ஸோ இந்த பங்குகளோட ரிசல்ட்ஸ் வந்து வருது. இதை தவிர வேறு எதுவும் முக்கிய பங்குகள் குறிப்பிடலை. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ US மார்க்கெட் வந்து 21 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE, CAC, DAX ஒரு நேரோவாக இருக்கிட்டே சொல்லலாம். FTSE பாசிட்டிவாக இருக்குது, CAC-யும் டேக்ஸும் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மிக்சடாக இருக்குது. நிக்கி 4 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, SGX நிஃப்டி 18 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற 11:30 இருக்கிற சுச்சுவேஷன் குளோபல் மார்க்கெட் இது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டு, அதுக்கப்புறமா முக்கியமான சில செய்திகள் மார்க்கெட்டை நகர்த்தும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம்.
கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு, க்ரூட் ஆயில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.96% அதிகரித்து 54.42 ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 63.30 ட்ரேட் ஆகிட்ருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 1.5% மேலே ப்ராஃபிட்டாக. இந்திய கமாடிட்டியில் கோல்டு, அதாவது கோல்டு ப்ராஃபிட்டபுளாகவும் சில்வர் நெகட்டிவாகவும் க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும் காப்பர் பாசிட்டிவாகவும் லெட்டு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி நேச்சுரல் கேஸ் அலுமினியம் நிக்கல் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாம் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டி ஈக்குவிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ், முக்கியமான ட்ரேடிங் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.